ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு டிஃபன் ஐட்டம் தான் போகிறோம் இதுக்கு மாவுலாம் பசிய தேவையில்லை ஸ்டஃபிங் மட்டும் இருந்தால் போதும் டக்குன்னு இதை ரெடி ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம் நான் இங்கே டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் சிக்கன் பீசஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இது கூட தேவையான அளவு உப்பு ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃபைவ் ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்டே வச்சிருக்கேன் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு

வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில்ல மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் கூட கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்ல ட்ரை ஆகுற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் வேற ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு அதே கடாயில ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சு இந்த வெங்காயத்தை லைட்டா சாட்டே பண்ணிட்டு நான் ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம் கேப்சிகம் ஆட் பண்ணி லைட்டா சாட்டே பண்ணிக்கலாம் இது ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸ் ஆட் எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டஃபிங் மட்டன் இல்ல வெஜிடபிள் யூஸ் பண்ணி கூட ரெடி தோசை லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு வச்சிருக்க மாவு ஊத்தி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் இருக்கணும் மாவு ஊத்துறதுக்கு முன்னாடி மீடியம் டு லோ பிளேம்ல வச்சுக்கோ ரெண்டு பக்கமும் ஒரு போதும் ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மாவு பண்ணி விடும் போது பிஞ்சிரும்னு இருந்துச்சுன்னா நீங்க இந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் மாவு ஊத்திட்டு பேனை இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஒரு திக் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ரெடி பண்ணி வச்சிருக்க கிரீப்ஸில் ஒன்று எடுத்து நடுவில் ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம் நான் இதில் டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மைதா மாவு பேஸ்ட்டு அப்ளை பண்ணி எல்லா ஓரங்களையும் இந்த மாதிரி சீல் பண்ணிக்கலாம் மீதி இருக்க கிரீப்ஸையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் டொமேட்டோ கெட்சப் பதிலாக நீங்கள் மயோனீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கிச்சுக்காக ரெடி பண்ணுறீங்கன்னா மயோனீஸ் இல்லைனா டொமேட்டோ கெச்சப் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்மளோட ஸ்டஃபிங்கை வச்சுட்டு கொஞ்சமாக சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட கொஞ்சமாக பன்னீர் ஸ்டஃப்பிங் இருந்துச்சு வச்சு அதை வச்சுமே ரெடி பண்ணியிருந்தேன் உங்கள் கிட்டே ஏதாவது லெஃப்ட் ஓவர் கிரேவிஸ் இருந்தால் அதை ஸ்டஃப் பண்ணால் கூட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா கிரீப்ஸையும் ஸ்டஃபிங் பண்ணியாச்சு ஒரு கப்பு மாவுக்கு எனக்கு மொத்தம் டுவெல் கிரீப்ஸ் கிடச்சி சூடான தோசை தவால ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் நிறைய ஆயில் வேண்டாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கிரீப்ஸ் எல்லாம் நல்லா பொறுமையாக வச்சுட்டு இது நம்ம ஆல்ரெடி குக் பண்ண கிரீப்ஸுங்கிறதுனால ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் மீதி இருக்க கிரீப்ஸையும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த டிஃப்ரெண்டான ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்